ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வர்க்கம் கணக்கு பார்க்க போகிறோம். 2019 டெட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, இரண்டு மிக எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 45. சிறிய எண்ணின் வர்க்கமானது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம் எனில் அந்த எண்களை காண்க. மிக எண் 2 மிக எண்ணை வந்து எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். இரண்டு மிக எண்களின் வர்க்கங்களின் கூடுதல், அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட், வர்க்கம்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட், அதனுடைய வித்தியாசம் சொல்லியிருக்காங்க. வித்தியாசம் வந்து 45 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து, சிறிய எண்ணின் வர்க்கமானது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம். சிறிய எண்ணுடைய வர்க்கமானது, இது சிறிய எண்ணுன்னு வச்சுக்கிடுவோம், ஒய்யை வந்து சிறிய எண்ணுன்னும் எக்ஸை வந்து பெரிய எண்ணுன்னு வச்சுக்கிட்டோம்னா, பெரிய எண்ணுன்னு வச்சுக்கிட்டோம்னா, சிறிய எண்ணின் வர்க்கமானது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம். 4 எக்ஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4 எக்ஸை வந்து இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா, எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 45. எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 4 எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 4 எக்ஸ், 45 இந்த சைடு வரும்போது மைனஸ் 45 ஈக்குவல் டு 0 ஆயிரும். இது வந்து ஒரு இருபடி சமன்பாடு. இருபடி சமன்பாடில் எக்ஸுடைய காரணி, எக்ஸுடைய தீர்வு கண்டுபிடிக்க முடியுமா? அப்போ மைனஸ் 45 வரணும், பெருக்குனா 45, மைனஸ் 45 வரணும், கூட்டுனாவோ கழித்தாவோ மைனஸ் 4 வரணும். அப்போ 9 5 45, மைனஸ் 45 வரணும், இங்கே வந்து மைனஸ் 4 வரணும். அப்போ பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டோம்னா 9 5 45 மைனஸ் 45 கிடச்சிரும். பெருக்கும்போது கூட்டும்போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பரோட குறியை போடுவோமா, மைனஸ் 4 கிடச்சிரும். அப்போ எக்ஸ் மைனஸ் 9 எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 9, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 கிடைக்கும். இரண்டுமே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மிக எண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மைனஸ் வராது, எக்ஸ் வந்து 9 5 இரண்டுமே மிக எண்ணால் மைனஸை கேன்சல் பண்ணிடணும். 9 5 அப்போ ஆன்சர் பி ஆப்ஷன். இரண்டு மிக எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் தானே சொல்லியிருக்காங்க, அப்போ வந்து இரண்டுமே மிக எண் 9 5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.